வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தஞ்சாவூர் பாரம்பரிய இசைப்பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பொது தூதர் திரு கே கேசவபணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கைத்தட்டு. அவருடன் அவருடைய மனைவி திருமதி பத்மினி கேசவபணி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் திரு வி பி ஜோதி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வளர்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு ஆர் ராஜாராம் அவர்கள் வரவிருக்கிறார். அவரையும் இப்பொழுது நாம் வரவேற்றுக் கொள்வோம். இந்த இசை நிகழ்ச்சிக்கு பாடல்கள் தேர்வு செய்து கொடுத்து மிகவும் பேருதவியாக இருந்தவர்கள் இருவர். அவர் முனைவர் சுப தின்னப்பன் அவர்கள். அவரும் இங்கே இருக்கிறார். அவருடைய மனைவி திருமதி இந்திராட்சி அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். மற்றொருவர் திரு ஆக்கி வரதராசன் அவர்கள். அவரும் அங்கே வந்திருக்கிறார். அவருடைய மனைவி கிரிஜா வரதராஜன் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தமிழ் மூன்று வகைப்படும்: இயல், இசை மற்றும் நாடகம். இதில் இயல் என்பது இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் குறிக்கும். இசை என்பது இசை கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டை பற்றியது. நாடகம் என்பது கூத்து மற்றும் நடனம் ஆகியவற்றை கொண்டது. இயற்தமிழ் மற்றும் நாடகத்தமிழிற்கும் இடைப்பட்ட இசையை வைத்து இந்நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டுள்ளது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட பாடல்கள் முதல் ஐம்பெரும் காப்பியங்கள் தொட்டு இக்காலத்து கவிஞர்களான பாரதியார், பாரதிதாசனார் போன்றோர் இயற்றிய பாடல்கள் வரை இந்நிகழ்ச்சியில் நாங்கள் ஓர் இசை விருந்தை உங்களுக்கு படைக்கவிருக்கிறோம். பெண் விடுதலை, தமிழின் பெருமை, நாட்டுப்பற்று, குழந்தைகளுக்கு ஏற்ற பாடல்கள், எல்லோரும் ஓரினம், பொறாமையற்ற வாழ்வு, ஒற்றுமை போன்ற இன்றியமையாத கருத்துக்களை பறைசாற்றுவதாக இப்பாடல்கள் அமைய பெற்றுள்ளன. இதற்கு இசை வடிவம் கொடுத்தவர்கள் தஞ்சாவூர் பாரம்பரிய இசைப்பள்ளியின் ஆசிரியை திருமதி கௌரி கோகுல் அவர்களும், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் தற்பொழுது வயலின் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு ஜி மணிகண்டன் அவர்களும், சங்கீத கலாநிதி மறைந்த திரு எம் தியாகராஜன் அவர்களிடம் பாரம்பரிய தஞ்சாவூர் முறைப்படி திருமதி கௌரி கோகுல் அவர்கள் கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர். கௌரி மாமி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் இவர் தஞ்சாவூர் பாரம்பரிய இசைப்பள்ளியை 2009 ஆண்டு சிங்கப்பூரில் தொடங்கினார். திறமையான இவருடைய பயிற்சி முறை இவருடைய மாணவர்கள் பலரை சிறந்த இசை மேடைகளை காண வைத்திருக்கிறது. 1998 ஆண்டு முதல் இவர் சிங்கப்பூரில் இசை ஆசிரியராக இருந்து வருகிறார். அடுத்து இந்நிகழ்ச்சியில் பாட இருக்கும் மாணவர்கள் திரு குமார், திரு ரூபன் பூபாலன், திருமதி மிருதுளா ஆனந்த், திருமதி ராதிகா ஜெய்தேவ், திருமதி காயத்ரி மகாதேவன், திருமதி ஜெயா குரு, திருமதி பவானி ரவி, திருமதி ஸ்வர்ணா கல்யாண், திருமதி சாரதா பாலா, திருமதி ராஜிசேகர், திருமதி அனுச்சந்திரன், திருமதி சசி, திருமதி தன்மயி அனூப், செல்வி ஸ்ருதி ராவ், திருமதி ஸ்பட்டிகா சீதாராமன், திருமதி சேஷு ஸ்ரீனிவாசன், குமார் அத்வைத். இப்பொழுது இசை கலைஞர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இன்று வயலின் இசை வாசிக்க இருப்பவர் திரு ஜி மணிகண்டன். நான் முன்பு கூறியது போல் இவர் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வயலின் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 1994 ஆண்டு சிங்கப்பூர் நித்ராலயா கவின் கழகத்திற்கு வயலின் ஆசிரியராக வந்தார்.
இப்பொழுது சிங்கையின் பல முக்கிய கலைப்படைப்புகளுக்கு வயலின் வாசித்து கொண்டு இருக்கிறார். சிங்கை மட்டுமல்லாது பல நாடுகளில் கலை நிகழ்ச்சிகளில் இவர் பங்கேற்று வருகிறார். வளர்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு ஆர் ராஜாராம் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். திரு ஜி மணிகண்டன் அவர்கள் சிங்கை மட்டுமல்லாது பல நாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். சிங்கப்பூர் இளைஞர் கலை விழா மேலும் பல நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கும் இவர் இசை அமைத்திருக்கிறார். இவர் திறமையை பாராட்டி சங்கீத கலா நிபுணா, சங்கீத சாம்ராஜா மற்றும் சங்கீத கலா சாகரம் மற்றும் இன்னிசை வாரிதி போன்ற பட்டங்களுக்கு இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. திரு நவாஸ் இன்று தபலா நமக்கு தபலா இசை வாசிக்க இருப்பவர் திரு நவாஸ். இவர் 1996 முதல் சிங்கப்பூர் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் பணிபுரிந்து வருகிறார். 27 இடைவிடாது ட்ரம்ஸ் இசை வாசித்து கின்னஸ் சாதனை புரிந்தவர். சங்கீத அலங்கார், தப்லா விஷாரத் போன்ற பட்டங்களுக்கு இவர் சொந்தக்காரர். இப்பொழுது நாம் முறைப்படி இசை நிகழ்ச்சிக்கு செல்லவிருக்கிறோம். நாங்கள் இன்று 19 பாடல்களை பாட இருக்கிறோம். முதலில் கடவுள் வாழ்த்து. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அவர் தமிழ் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடையாகும் திருக்குறள். அதிலிருந்து 10 குறள்கள் இசை வடிவில் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றன.
பாரதியார் பாடல். இந்த பாடலை பாடுவதற்கு குழந்தைகளையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இதில் பாட இருக்கும் குழந்தைகள் ஸ்ரீராம், ஸ்ரீ வித்யா, மது பிரீதா, ஸ்ரீஷா, பிரேரணா, அமிர்த வர்ஷினி, ஸ்ரேயா, ரமிதா, அம்ரித், ஆனந்த் மற்றும் கரிஷ்மா.
சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களின் விடிவெளியாக இருந்தவர். அவர் நாட்டுப்பற்று, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு என பல பாடல்கள் புனைந்துள்ளார். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடல் எளிய நடையில் குழந்தைகளும் ரசிக்கும் வகையில் அமைந்த ஒன்றாகும். குழந்தைகளின் இனிய குரலில் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. பாரதியார் இலக்கியத்தை புலவர்களிடமிருந்து பாமரர்களுக்கு எடுத்துச் சென்றவர். அந்த வகையில் பெண் விடுதலையை மையப்படுத்தும் எளிய நாட்டுப்புற பாட்டான இந்த கும்மி பாட்டு இதோ உங்கள் முன்னால் இப்பொழுது பாட இருக்கிறார்கள். ¡Gracias!
தமிழ் தாய் வாழ்த்து. இந்தியர்கள் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டிருந்த பொழுது வாழ்ந்தவர் நமது பாரதியார். அப்பொழுது மொழி பற்றும் நாட்டு பற்றும் குறைந்திருந்த சூழலில் இந்த பாடலை பாடியுள்ளார். தமிழை தாயாக கருதி வாழ்த்துகிற பாடல் இது. Thank you.
கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள நாஞ்சில் நாட்டை சார்ந்தவர். இவர் பெண்ணின் சிறப்பையும் பெருமையையும் உணர்த்தும் வகையில் இந்த பாடலை பாடியுள்ளார். இவர் இயற்றிய மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவன் செய்திடல் வேண்டும் என்ற பாடல் உங்கள் செவிகளுக்கு இப்பொழுது. Thank you.
ஆசை பாட்டின் ஆதாரம் தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம் தமிழ் இசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே பூமெழுதாய் உருகும் கதையும் அதில் உலகம் மறந்து போகும் பூமெழுதாய் உருகும் கதையும் அதில் உலகம் மறந்து போகும் பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழி தமிழர்களுக்கு கொடுத்தவர் சக்கரவர்த்தி. கிபி 10 அல்லது 11 நூற்றாண்டை சேர்ந்தவர். யாரிடத்திலும் பகை கொள்ளாது ஒற்றுமையாக இணக்கமாக வாழ்ந்தால் தீவிரவாதம் தலை தூக்காது என்ற கருத்தை வலியுறுத்தும் பாடல் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பாடல் உங்கள் முன்னே இப்பொழுது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போதுங்கோ யாரோடும் பகை கொள்ளலன் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தந்தார் ஒடுங்கள் செல்லாது தந்தார் ஒடுங்கள் செல்லாது அது தந்த பின் செல்லாது அது தந்த பின் வேரொடும் கிடல் வேண்டல் தந்தாள் ஒடுங்கள்
செல்லாது அது தந்த பின் வேரோடும் கிடல் வேண்டல் உண்டாகுமோ யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தந்தார் ஒடுங்கள் செல்லாது தந்தார் ஒடுங்கள் செல்லாது அது தந்த பின் வேரொடும் கிடல் வேண்டல் உண்டாகுமோ வேரொடும் கிடல் வேண்டல் உண்டாகுமோ பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தாயார் ஒடுங்கள் செல்லாது யாரோடும் பகை கொள்ளலன் என்ற போரொடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தாயார் ஒடுங்கள் செல்லாது அது தந்த பேரோடும் ஒடுங்கள் செல்லாது அது தந்த பின் வேரொடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ அடுத்து கணியன் பூங்குன்றனார்
புறநானூரிலிருந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் மூலம் புலவர் உலகளாவிய சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்பாடலை பாடியுள்ளார். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் உறவினர்கள் என்ற கருத்தை மையமாக வைத்து ஓருலக சிந்தனையின் அடிப்படையில் பாடப்பெற்றுள்ளது இப்பாடல். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு பாடல்கள். இதனை இயற்றிய குமர குருபரர் 17 நூற்றாண்டில் திருநெல்வேலி பகுதியில் வாழ்ந்தவர். காசி வரை சென்று தமிழரின் பெருமையை நிலைநாட்டியவர். செய்யும் வேலையை கவனத்துடன் செய்ய வேண்டும், அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது என்பதை விளக்கும் மெய் வருத்தம் பாரார் என்ற பாடல். Mm-hmm.
பாரதிதாசன் பாடல். அடுத்து வர இருக்கும் இந்த பாடல் தமிழுக்கும் அமுது என்று பேர் என்று பலருக்கும் அறிந்த பாடல். பாரதியார் ஒரு புதுமை கவிஞர், பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர், பாரதியின் வாரிசாக வந்தவர். அவர் தமிழின் சிறப்பை இந்த பாடலில் கூறியுள்ளார். தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர். தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்குவே, பயிருக்குவே, தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்குவே, உயிருக்குவே, தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமை ஆ
பாண்டியன் அறிவுடை நம்பி. அக்காலத்தில் அரசர்கள் புவி அரசர்களாக மட்டுமின்றி கவி அரசர்களாகவும் இருந்தார்கள். அதிலே ஒருவர் பாண்டியன் அறிவுடை நம்பி. குழந்தை செல்வத்தின் பெருமையை பற்றி வரும் பாட்டு, எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வத்திற்கு ஈடாகாது என்று சொல்லுகிற பாடல், படைப்பு பல படைத்து இதோ உங்கள் செவிகளுக்கு. நாலடியார். சமண முனிவர்களால் எழுதப்பட்ட அறநெறி இலக்கியம் இது. இதிலிருந்து கல்வியின் சிறப்பை விளக்குகின்ற இரண்டு பாடல்களை இப்பொழுது பாட இருக்கிறார்கள். கல்வி என்பது கண் போன்றது என்ற கருத்தை உரைக்கும் குஞ்சி அழகும் என்று தொடங்கும் பாடல் இதோ. Thank you.
சாத்தனார் மணிமேகலை என்ற அரிய காப்பியத்தை இயற்றியவர் இவர். கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர். சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் இலக்கிய தொடக்க கால காப்பியங்கள். அதில் மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு காப்பியம். பசி பிணியை போக்குகின்ற கருத்தை வலியுறுத்தும் பாடல் ஆற்றா மாக்கள். இதோ உங்களுக்காக. ராமலிங்க அடிகளார் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அடிகளார் சமூகத்தில் பல சீர்திருத்தங்களை தமது பாடல்கள் மூலம் உருவாக்கியவர். அவருடைய பாடலில் இருந்து வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அரங்கேறவிருக்கிறது. இது ஒரு நாட்டு பாடல் போல் தோன்றினாலும் தத்துவம் நிறைந்த பாடலாகவே இருக்கும். இதை இப்பொழுது கேட்டு மகிழலாம்.
வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் கோயிலாச்சடி வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் கோயிலாச்சடி மயிலாட கண்டே மயில் கோயிலாச்சிரடியே வானத்தினீரே மயிலாட கண்டே மயில் கோயிலாச்சிரடியே மயில் கோயிலாச்சிரடியே சாதி மயம் சளத்தை விட்டு நடி சாதி சம கண்டே நடி தோழி சாதி சமய சளக்கை விட்டே நடி சோரியை கண்டே நடி தோழி பொய்யை ஒழி மயில் கோயிலாச்சிரடி மயில் கோயிலாச்சிரடி அடுத்து நாமக்கல் கவிஞர். இவர் காந்திய கவிஞர் என்று பெயர் பெற்றவர். இந்த நூற்றாண்டில் அண்மைய காலத்தில் வாழ்ந்தவர். சிறந்த ஓவியர், தமிழன் என்றோர் என்று தமிழர்களை அடையாளப்படுத்துகின்ற கூறுகளை வைத்து இப்பாடலை பாடியுள்ளார். அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
தமிழிசை அடுத்து வரும் தமிழிசை நிகழ்ச்சி என்னும் எங்கள் தலைப்பையொட்டிய அமுதூறும் சுவை தமிழ் என்ற விளக்க பாடலாகும். இசை தமிழின் மேன்மை மற்றும் சுவையை பற்றி குறிப்பிடும் பாடல் இது. வாழுகின்ற மூத்த தமிழாசிரியர் திரு மு தங்கராசன் அவர்கள் எழுதிய பாடல். இவர் நிறைய கவிதை நூல்களும் கதை நூல்களும் எழுதியுள்ளார். இன்பம் தங்கும் நாடு என்ற பாடல் மூலம் சிங்கையின் சிறப்பை பாடியுள்ளார். அடுத்த பாடல் நிறைவு பாடலாக பாரதியார் இயற்றிய வாழ்க நிரந்தரம் என்ற தமிழ்மொழி வாழ்த்து பாடலுடன் இனிதே நிறைவேறுகிறது இந்த இசை தமிழ் விழா. ஆக இந்த இரண்டு பாடல்களையும் அன்போடு கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாட்டேன்
நன்றி. பல வேளைகளுக்கு இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கு இங்கு வந்து சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் திரு கேசவபாணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல். முதன்முறையாக எங்கள் பள்ளி தமிழ்மொழி விழாவில் பங்கேற்கிறது. இதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கும் வளர்தமிழ் இயக்கத்திற்கும் அதன் தலைவர் திரு ராஜாராம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அவருக்கு ஒரு சிறு பரிசை திரு கேசவபாணி அவர்கள் வழங்குவார்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்களை எங்களுக்கு தேர்வு செய்து உதவிய திரு டாக்டர் முனைவர் தின்னப்பன் அவர்களுக்கும் திரு ஆக்கி வரதராசன் அவர்களுக்கும் ஒரு சிறு மரியாதை செய்ய விரும்புகிறோம். அவர்களை அன்போடு மேடை கழுகிறோம். திரு கேசவபாணி அவர்கள் அவர்கள் இருவருக்கும் ஒரு சிறு நினைவு பரிசு வழங்குவார்கள். தமிழில் நல்ல சிறந்த தேர்ச்சி பெற்றவர்கள் நிறைய பேர் சிங்கப்பூரில் இருப்பது பலருக்கும் பல விதத்திலும் உதவியாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு நல்ல ஒரு இசை நிகழ்ச்சியில் அவர்களுடைய திறமையை இங்கு வெளிப்படுத்தி நல்ல பாடல்களை நமக்காக தேர்வு செய்து கொடுத்தமைக்கு மீண்டும் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அனைவரும் மேடையிலேயே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு வரதராஜன் அவர்களும் டாக்டர் சுபத்தின்னப்பன் அவர்களும் அன்பு கூர்ந்து மேடையை விட்டு கீழே இறங்கலாம். மற்றவர்கள் அனைவரும் அன்போடு மேடையிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் மேடையிலேயே இருக்குமாறு அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இசை கலைஞர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் நேரம். அதற்கு திரு ராஜாராம் அவர்களை அன்போடு அவர்களுக்கு இன்னும் ஒரு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வயலின் இசை வாசித்துக் கொண்டிருக்கும் திரு ஜி மணிகண்டன் அவர்கள். இந்த பாடல்களுக்கு எங்கள் ஆசிரியருடன் வடிவம் கொடுத்தவரும் இவர்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து டாக்டர் கே சிவராஜ். அடுத்து திரு தேவராஜன் அவர்கள் மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும். அடுத்து தபலா இசைத்துக் கொண்டிருக்கும் திரு நவாஸ் அவர்கள். இவர் ஒரு கின்னஸ் சாதனையாளர். நன்றி திரு கேசவபாணி அவர்களே, திரு ராஜாராம் அவர்களே, நன்றி திருமதி கௌரி கோகுல் அவர்களே. வாயிலில் நுழைவாயிலில் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். ஒரு அழகான ரங்கோலி வரையப்பட்டிருக்கிறது. அதை வரைந்தவர் திருமதி சுதா ரவி. அதோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வளர்தமிழ் இயக்கத்தோட லட்சிய சின்னமான ஆ அப்படிங்கிற எழுத்து தான் அந்த லட்சிய சின்னம். அதை மையமாக வைத்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை குறிக்கும் வண்ணம் இரண்டையும் கலந்து ஒரு யோசனை செய்தோம்.
ஒரு புதுமையான விதத்தில் ஒரு ரங்கோலியை வரைந்தால் நன்றாக இருக்கும் என்று அதை அதனால வந்து இந்த இசை கருவிகளை சுத்தி அந்த ஆவை நடுவுல போட்டுட்டு இசை கருவிகளை நடுவுல அதை சுத்தி போட்டு ஒரு அழகான ரங்கோலி வரைந்திருக்கிறார்கள். தமிழை நேசிப்போம், தமிழில் வாசிப்போம் என்ற அந்த அடைமொழியையும் அதிலே நாங்கள் எழுதியிருக்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி திருமதி கௌரி கோகுல் அவர்கள் இப்பொழுது சிறப்பிப்பார்கள். திருமதி ஸ்வர்ணா, திருமதி சுதா, எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில் பேசி அவ்வளவாக பழக்கம் இல்லை, இருந்தாலும் இதை நான் சொல்லியே தீர வேண்டும். வணக்கம். எங்களுடைய இந்த தமிழ் இசை நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்கள் பாடல்களை கேட்டு உற்சாகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ்மொழி விழாவில் எங்களின் தஞ்சாவூர் பாரம்பரிய இசைப்பள்ளி முதல் முறையாக இந்த ஆண்டு பங்கேற்கிறது. நல்ல ஒரு வாய்ப்பை நல்கிய வளர்த்தமிழ் இயக்கத்திற்கும் அதன் தலைவர் திரு ஆர் ராஜாராம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பித்து கொடுத்து இந்த அரங்கை சலுகை கட்டணத்தில் தந்து உதவிய திரு கே கேசவபாணி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாங்கள் பாடிய பாடல்களை தேர்வு செய்து கொடுத்து உதவிய டாக்டர் சூபா தின்னப்பன் ஐயா அவர்களுக்கும் திரு ஆக்கி வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்த திரு வைரவன் குடும்பத்தாருக்கு நன்றி. மேலும் தமிழ் இசை நிகழ்ச்சிக்கு நன்கொடை அளித்து உதவிய அபிராமி பாப்புலர் நகை நிறுவனத்திற்கும் நன்றி. எங்களுக்கு ஒத்திகை பார்ப்பதற்கு இடம் கொடுத்து உதவிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் சிங்கப்பூர் பள்ளி, எங்கள் பள்ளி, மற்றும் திருமதி ஸ்வர்ணா ரவி குடும்பத்தாருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இசை அமைத்து கொடுத்து வயலின் இசைத்து கொடுத்த திரு ஜி மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றி. மிருதங்கம் வாசித்த திரு தேவராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கீபோர்டு மற்றும் புல்லாங்குழல் இரண்டு வாத்தியங்களுமே வாசித்த டாக்டர் கே சிவராஜ் அவர்களுக்கும், சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தபலா வாசித்த திரு நவாஸ் மிராஜ்கர் மற்றும் டிஎஃப்ஏ நிறுவனத்தார் ஆகியோருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு ஒலிபெருக்கி வசதி செய்து கொடுத்த திரு சிவகுமார் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை மக்களிடையே கொண்டு சேர்க்க இருக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் செய்தி பிரிவிற்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இடம் அளித்த சிங்கப்பூர் இந்தியர் சங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அவருடைய குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு வந்து நிகழ்ச்சியை கண்டு கழித்த அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று நான் ஸ்பெஷலாக சொல்கிற விரும்புகிறது என்னன்னாக்கா, சவுந்தரநாயக்கி வைரவன் இந்த தமிழ் நிகழ்ச்சி எங்களுக்கு கிடச்ச உடனேயுமே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் மெயில் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணினது எல்லாமே அவங்களும் திருமதி சவுந்தரநாயக்கி அவர்களும் திருமதி ஸ்வர்ணா கல்யாணம் அவர்களுமே. என்னோடு கலந்துரையாடல், அதாவது மீட்டிங்கெல்லாம் வந்து உதவி செய்து தின்னப்பன் ஐயா வீட்டிற்கு சென்று பாடல்களை தேர்வு செய்து கொடுக்க சொல்லி அவர் தேர்வு செய்து கொடுத்து அவர் அந்த பாட்டுகளின் கவிஞர்களின் புலவர்களை பற்றியும் அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்து உதவி செய்தார். அதற்கும்
சௌந்தரநாயகி அவர்களும் என் மீட்டிங்க்கு, அதாவது கலந்துரையாடலுக்கு செல்லும் போதெல்லாம் ஸ்வர்ணா கல்யாண் சௌந்தரநாயகி தான், அவங்க தான் ஆரம்பத்திலிருந்தே எல்லா உதவியும் செஞ்சுருக்காங்க. நான் வந்து ஒரு கருவியாக தான் இருந்திருக்கேனே தவிர அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இன்னும் மேலே மேலே அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதிக்கிறேன், மனமே மனமார ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்வர்ணா கல்யாண் சௌந்தரநாயகியை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, அவர் ஏற்கனவே அறிமுகம் ஆகிவிட்டார். நிறைய இந்த சிங்கையில் அறிமுகமான அவர், தமிழுக்கு அவர் நிறைய தொண்டாற்றி வருகின்றார். அது இன்றே உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவருடைய தகுதி என்ன என்று உங்களுக்கு இப்போவே தெரிந்திருக்கும். அவர் நிறைய நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றிருக்கிறார், நான் பங்கு கொண்டு பல நிகழ்ச்சிகளை படைக்கிறார். அவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.